ஈஷா ஆன்லைன் மற்றும் சத்தியலோகம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இன்றைய ராசிபலன் பகுதியில் இன்றைய நாள் எவ்வாறு உள்ளது மற்றும் 12 ராசிகளுக்குமான பலன்களை மிக துல்லியமாக குருஜி டாக்டர் ஆர் ராஜேஷ் கண்ணா அவர்கள் வழங்குகிறார். அன்பு நேயர்களுக்கு காலை வணக்கம். இன்று 9 தேதி ஜனவரி மாதம் 2023 ஆண்டு. இன்றைய தமிழ் தேதி சுபகிருது வருடம் மார்கழி மாதம் 25 தேதி திங்கட்கிழமை. இன்றைய திருச்சிராப்பள்ளியினுடைய சூரிய உதயம் காலை 6:39:31. சூரிய அஸ்தமனம் மாலை 6:03:52. இன்றைய நட்சத்திரம் ஆயில்யம். இன்றைய திதி கிருஷ்ணபட்ச துவித்யை திதியானது காலை 9:40 முடிவடைந்து பிறகு திருதியை திதி ஆரம்பமாகிறது. இன்றைய யோகம் நாள் முழுவதும் சித்த யோகமாக இருக்கிறது. இன்றைய ராகுகாலம் காலை 8:09 ஆரம்பித்து 9:39 முடிவடைகிறது. இன்றைய நல்ல நேரம் காலை 6:39 முதல் 7:39 வரைக்கும், பகல் 12:39 முதல் 2:39 வரைக்கும், இரவு 6:39 முதல் 9:39 வரைக்கும் உள்ளது. இன்று சந்திராஷ்டமம் பெறும் ராசி தனுஷு. இனி இன்றைய 12 ராசிகளுக்குமான பலன்களை காண்போம். அன்பார்ந்த மேசராசி நேயர்களே, திடீர் பயணங்கள், ஆன்மீக வழிபாட்டு ஸ்தலங்களுக்கு சென்று வருதல், உத்தியோகம் சிறந்த நிலைகளில் மாற்றங்கள், புரோக்கிங், கமிஷன், ஏஜென்சிஸ் போன்ற துறைகளில் முதலீடுகள் மற்றும் வெற்றிகள், நீண்ட நாட்களாக வேலை இல்லாதவர்களுக்கும் இடமாற்றம் தேவைப்படுபவர்களுக்கும் ஏற்ற ஒரு நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. இந்த நாளில் குலதெய்வ வழிபாடு நல்ல மாற்றங்களை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, இன்று எடுத்த காரியத்தில் சற்று தடைகளையும் குழப்பங்களையும் காண்பீர்கள். குழந்தைகளால் ஏற்படக்கூடிய அனுகூலமான நிலைகளையும் பொருளாதார முன்னேற்றத்தையும் மறைமுகமாக வரக்கூடிய வருமானங்களையும் தந்தை மற்றும் கணவன் வழி வரக்கூடிய மனைவி வழி வரக்கூடிய வருமானங்களையும் பெறக்கூடிய நாளாக அமைந்திருக்கிறது. தேவையற்ற விவாதங்களையும் குழப்பங்களையும் தவிர்த்து திட்டமிட்டு செயலாற்றினால் இன்று வெற்றி உங்களுக்கு நிச்சயம் உண்டு. இந்த நாள் சித்தர்கள் வழிபாடு நல்ல மாற்றத்தை கொடுக்கும். அன்பார்ந்த மிதுனராசி நேயர்களே, இன்று எடுத்த காரியத்தையெல்லாம் நன்றாக திட்டம் தீட்டி செயலாற்றி வெற்றி பெறுவீர்கள். நல்ல மாற்றங்கள் உண்டு. கணவன் மனைவியிடையே அனுகூலமான நிலையும் அன்பும் மேம்படும். ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றத்தை அடைவீர்கள். என்ன நினைத்தீர்களோ அதை நன்றாக செய்து சாதித்து நல்ல பெயர் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. இந்த நாளில் சிவசங்கரையை வழிபடுவது நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, இன்று இடமாற்றம், தொழில் மாற்றம், அலைச்சல்கள், தேவையற்ற விரயங்கள், குழப்பங்கள் ஆகியவை ஏற்படுவதற்கான சூழ்நிலை உண்டு. எவ்விதத்திலாவது கடன் வாங்கியாவது செலவு செய்யக்கூடிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் ஏற்படும். சுற்றத்தார்களையும் வெளியாட்களையும் நம்பி செய்யக்கூடிய காரியங்களில் தடைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டு. உடல் ஆரோக்கியத்திலும் கவனம் தேவைப்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. இந்த நாளில் நல்ல மாற்றங்களை பெறுவதற்கு நீங்கள் அம்பாள் வழிபாடு செய்யுங்கள். அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே, நல்ல மாற்றங்கள், இறை அனுகிரகத்தால் ஏற்படக்கூடிய அனுகூலமான நிலை, நல்ல லாபங்கள், எதிர்பாராத பொருளாதார முன்னேற்றங்கள், குழந்தைகளால் அனுகூலமான நிலைகள், காதலால் வெற்றி, காதலில் வெற்றி ஆகிய அத்தனை விதமான நிலைகளையுமே பெறக்கூடிய வாய்ப்புகளை பெற்றிருக்கிறீர்கள். இந்த நாளில் குரு பகவான் வழிபாடு நல்ல மாற்றத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே, உடல் ஆரோக்கியத்திலும் செய்யக்கூடிய காரியத்திலும் நல்ல மேன்மையடைவீர்கள். உங்களுடைய சொல்லுக்கு நல்ல மதிப்பு இருக்கும். நல்ல மாற்றங்களை அடைவதற்கான நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது.
பேர் புகழ் அந்தஸ்து ஆகியவற்றை பெறுவீர்கள். தாய் தாய்வழி உறவுகளால் மேன்மை ஏற்படக்கூடிய அற்புதமான நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. இன்றைய நாளில் நீங்கள் துர்கா வழிபாடு செய்வது நல்ல மாற்றங்களை கொடுக்கும். அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே, புதிய மாற்றங்கள், புதிய வடிவங்கள், புதிய சிந்தனைகள், புதிய முதலீடுகள், சிறுதூர மற்றும் நீண்டதூர பயணங்கள் ஆகியவற்றை அடைவீர்கள். வெளிமக்களால் அனுகூலம் பெறக்கூடிய நாளாக அமைந்திருக்கிறது. சுற்றத்தார்கள் உங்களுடைய பேச்சுக்கு செவிசாய்த்து உங்களுக்கு நல்ல மாற்றங்களை கொடுப்பார்கள். இருந்தபோதிலும் தேவையற்ற விரயங்களை குறைப்பதும் திட்டமிட்டு செயலாற்றுவதும் நல்ல மாற்றங்களை கொடுக்கும். இந்த நாளில் முருகப்பெருமானை வழிபாடு செய்வது நல்ல ஒரு நிலையை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். அன்பார்ந்த விருச்சகராசி நேயர்களே, இன்று குடும்பத்தில் நல்ல மேன்மை, நல்ல மாற்றங்கள், எதிர்பாராத பொருளாதார முன்னேற்றம், எதிர்பாராத சொத்துக்கள் கிடைக்கப்பெறுதல், வராத கடன்கள் வரப்பெறுதல் ஆகியவற்றையெல்லாம் அடையக்கூடிய நாளாக அமைந்திருக்கிறது. தேவையற்ற வீண் வாக்குவாதத்தை தவிர்ப்பதும் பேச்சை தவிர்ப்பதும் குடும்பத்தில் அனுசரணையோடு நடந்து கொள்வதும் நல்ல ஒரு மகிழ்ச்சியை தரக்கூடிய நாளை இந்த நாளை உங்களுக்கு மாற்றி கொடுக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கங்க. இந்த நாளில் நீங்கள் நிச்சயமாக எல்லைப்பிடாரி அம்மனை வழிபாடு செய்வது நல்ல மாற்றத்தை கொடுக்கும். அன்பார் தனுசு ராசி நேயர்களே, இன்னைக்கு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்திக்குவீங்க. எந்த ஒரு காரியத்திலையுமே நல்ல திட்டமிட்டு செயலாற்றி வெற்றி பெறுவீங்க. தொழில் சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். கணவன் மனைவி இடையே நல்ல ஒற்றுமை இருக்கும். நல்ல எதையெல்லாம் நினைச்சிங்களோ அதையெல்லாம் சாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களை வந்தடையும். இருந்தாலும் இந்த நாளில் உங்களுக்கு சந்திராஷ்டம் நடக்கிறதுனால பொறுமையாக இருக்கணும், நிதானமாக இருக்கணும், புதியவருடன் கவனமாக இருக்கணும். புதிய பொருட்கள் வாங்குதல், புதிய மக்களை சந்தித்தல், புதிய நிலைகளை ஏற்படுத்தி கொள்ளுதல் ஆகியவற்றை தவிர்க்கிறது நல்ல மாற்றத்தை கொடுக்கும். இந்த நாளில் நீங்கள் நிச்சயமாக தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்வது நல்ல மாற்றத்தை கொடுக்கும். அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, இன்று நீண்ட தூர பயணங்கள், வெளிமக்களால் அனுகூலமான நிலைகள், உடல் ஆரோக்கியத்தில் சற்று பின்னடைவு, தேவையற்ற விரயச் செலவுகள் ஆகியவற்றை அடைவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஆன்மீக ஸ்தலங்களுக்கு சென்று வழிபாடு செய்வதற்கான வாய்ப்புகளும் உண்டு. புதிய முதலீடுகள், புதிய முயற்சிகள் அதீதமான வெற்றியை கொடுக்கும். இருந்தபோதும் கவனத்துடன் செயலாற்றி சிக்கனமாக இருப்பது உங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும். இந்த நாளில் விநாயகப் பெருமானுடைய வழிபாடு நல்ல மாற்றத்தை உங்களுக்கு வழங்கும். அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, இன்று தொட்டதெல்லாம் பொன்னாகும் நாளாக இருக்கிறது. நல்ல மாற்றங்கள், புதிய முயற்சிகள், அனுகூலமான நிலைகள், பொருளாதார முன்னேற்றங்கள், மறைமுக வருமானங்கள், குழந்தைகளால் பெறக்கூடிய நல்ல மாற்றங்கள் ஆகியவற்றை பெறக்கூடிய நாளாக இருக்கிறது. நினைத்ததெல்லாம் அடைந்து மகிழ்ச்சி தரக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமைந்திருக்கிறது. இந்த நாளில் நீங்கள் ஆஞ்சநேய வழிபாடு செய்வது நல்ல மாற்றத்தை கொடுக்கும். அன்பார்ந்த மீனராசி நேயர்களே, இன்னைக்கு நீங்கள் தொட்ட காரியமெல்லாம் பொன்னாக போகிறது. நல்ல மாற்றங்கள் வரப்போகுது. திட்டமிட்டு செயலாற்றுவீங்க. ஆரோக்கியத்தில் மேம்பாடு இருக்கும். கணவன் மனைவியிடையே ஒற்றுமை ஓங்குவதற்கான வாய்ப்புகள் உண்டு. புதிய தொழில்கள் செய்கிறதுக்கும் புதிய மாற்றங்கள் செய்வதற்குமான திட்டங்கள் தீட்டுவீர்கள். வண்டி வாகனங்கள் வாங்குவது, தொழிலில் முன்னேற்றம் அடைவது, தொழில் வளர்ச்சி அடைவதற்கான வழிகளை மாற்றியமைப்பது போன்றவற்றை செய்வதற்கான ஒரு நாளாகவும் இந்த நாள் அமைந்திருக்கிறது. இந்த நாளில் நீங்கள் சிவபெருமானை வழிபடுவது நல்ல மாற்றத்தை கொடுத்து உங்களுக்கு நல்ல நிலையை ஏற்படுத்தி கொடுக்கும். இனி இன்றைய ஆன்மீக தகவல் பகுதியில் அனைவருமே எதிர்பார்த்திருக்கக்கூடிய முக்கியமான ஒரு தகவலை பற்றி பார்க்க இருக்கிறோம். பரிகாரம் செய்கிறாங்களே, இந்த பரிகாரம் நல்லதா? பரிகாரம் வேலை செய்யுமா? இறை வழிபாட்டினால் நன்மை உண்டா? இப்படி பல்வேறு விதமான கேள்விகள் நம்ம ஒவ்வொருத்தரையும் மனதிலையும் துளைத்து கொண்டிருப்பது ஒரு நியாயமான விஷயமாக இருக்கிறது. இருந்தாலும் இந்த பரிகாரத்தின் மூலமாக ஏதேனும் நன்மை கிடைக்குமாங்கிற ஒரு எதிர்பார்ப்பும் எல்லாற்றையுமே இருக்குது. அப்படி இந்த நிலை எடுத்து ஆராய்ச்சி செய்து பார்த்தோம்னா, நம்முடைய முற்பிறவி கர்மவினைகள் என்னவாக இருக்கிறதோ, பிராப்த கர்மான்னு சொல்லுவோம், அந்த கர்மத்தின் அடிப்படையில் தான் இந்த கிரகநிலைகள் நீங்கள் பிறக்கும்போது இருந்து இன்னாருக்கு பிறக்கணும், இந்தந்த நிலைகளையெல்லாம் அனுபவிக்கணும், நன்மை தீமைகளை இன்ப துன்பங்களை அனுபவிக்கணும்னு உங்களுக்கு வரையறுக்கப்படுகிறது. அதன் அடிப்படையில் தான் உங்கள் எண்ணங்களும் செயல்களும் உங்களை அழைச்சிட்டு போகும். அதிலிருந்து மாற்றமடைந்து நல்ல நிலையை அடைவதற்கான ஒரு உயர்ந்த பிறவி தான் மானிட பிறவி. அந்த பிறவியை நீங்கள் அடைந்திருக்கிறீர்கள். அப்போ இந்த பிறவி அடைந்தவர்கள்லாம் முற்பிறவி கர்மன் தப்புச்சுடலாமா அப்படின்னா நிச்சயமாக முடியும். ஆனால் நம்ம வாழ்ந்துட்டுருக்க அதே வாழ்க்கையில் அதை நிச்சயமாக பண்ண முடியாது. அப்போ அதிலிருந்து சற்று மாற்றம் பெற்று தான் இதில் நல்ல மாற்றங்களை அடைய முடியும்.
அப்போ என்ன பண்ணலாம், நம்ம செய்த கர்மத்தை அனுபவித்தே ஆக வேண்டும், அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் அந்த கர்மத்தை நமக்கு பிடிச்சார் போதில், நமக்கு தேவையான மாதிரி, நம்மளே மனம் ஈடுபட்டு செய்கிற மாதிரி வேறு ஒரு கர்மமாக மாற்றும் பொழுது அந்த நிலை உங்களுக்கு நல்ல மகிழ்ச்சியும் தருகிறது, அதே நேரத்தில் தாங்கள் செய்த முற்பிறவி கர்மமடையும் கழிகிறது. இந்த மாதிரி நிலைகள் நிச்சயமாக உங்களுக்கு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும். அதே நேரத்தில் உங்களுக்கு இப்போ ஏழரை சனி இருக்குது, இல்லை ஜாதகத்தில் சில குறைபாடுகள் இருக்குது, கோளாறுகள் இருக்குன்னா உங்களை போய் பரிகாரம் செய்ய சொல்லுவாங்க. சில திருஸ்தலங்களுக்கு சென்று பரிகாரங்கள் பண்ணுங்கள், ஹோமங்கள் பண்ணுங்கள், யாகங்கள் பண்ணுங்கள், இதன் மூலமாக உங்கள் கர்ம வினை மாற்றியமைக்கப்படும்னு சொல்லுவாங்க. நிச்சயமாக அதனால் மாற்றியமைக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக உண்டு. ஆனால் நம்ம என்ன பண்ணணும், நம்முடைய கர்மவினை தீர வேண்டும் என்பதற்காக முழுமையாக மனதை செலுத்தி இறைவன்பால் நம்முடைய மனதை நிலைநிறுத்தி செய்யக்கூடிய யாகங்களிலும் ஹோமங்களிலும் அல்லது அபிஷேக ஆராதனைகளிலும் நம் மனதை முழுமையாக செலுத்தி இறைவன்பால் சரணாகதி அடைந்து அவனை அனுதினமும் அந்த நிலைகளில் வழிபடும் பொழுது உங்களுடைய நிலையில் மாற்றம் நிச்சயமாக கிடைக்கும். நல்லா தெரிஞ்சுக்கங்க, எப்போ நீங்கள் உங்களுடைய நிலை உணர்ந்து வாழ்க்கையில் மாறணுன்ற ஒரு உண்மையான நிலைக்கு வந்து அதிலிருந்து இறை வழிபாடு செய்து முன்னேற்றம் அடையும் பொழுது தான் அதில் மாற்றம் இருக்கும். அப்போது நம்ம நியூட்டன்ஸ் தேர்ட்லா மாதிரி ஆற்றலை ஆக்கவோ அழிக்கவோ முடியாது, ஒரு வகை ஆற்றலை மற்றொரு வகை ஆற்றலாக மாற்ற முடியும்னு சொல்லுவாங்க. அதுபோல் ஒரு கர்ம வினையை நம்மால் அழிக்க முடியாது, அதை அனுபவிச்சே தீரணும். ஆனால் அந்த கர்ம வினையை நமக்கு பிடிச்ச மாதிரி, நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கிற மாதிரி மாற்றிக்கொண்டு அந்த கர்ம வினையை அதன் மூலமாக அனுபவிக்கும் பொழுது மனதில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நல்ல மாற்றங்களும் தேவையற்ற இழப்புகளும் குறைக்கப்படுகிறது அப்படிங்கிறது உண்மையான ஒரு நிலை. ஆனால் அந்தளவுக்கு பொறுமையும் நிதானமாகவும் இருந்து இறைவன்பால் ஒரு ஈர்ப்பு கொண்டு இன்றைக்கி நம்ம அந்த ஹோமங்களையோ பரிகாரங்களையோ இறை வழிபாட்டையோ பண்ணுறோமான்னா அது ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. ஆகையினால் அன்பர்களே, எந்த ஒன்றுக்கும் அதை நிவர்த்தி செய்வதற்கான மற்றொரு மருந்து உண்டு, அதுதான் பரிகாரம். அப்போ அந்த பரிகாரத்தின் அடிப்படையில் மனதை ஒருநிலைப்படுத்தி ஆழ்ந்து இறைவன்பால் அன்பு செலுத்தி, இன்னும் சொல்லப்போனால் கஷ்டப்படக்கூடிய மக்களின்பால் அன்பு செலுத்தி, ஜீவ காருண்யத்தோடு அன்போடு மற்றவர்களை அணுகும் பொழுது, மற்றவர்களுக்காக உடல் உழைப்பையோ பொருளாதாரத்தையோ நீங்கள் நல்கும் பொழுது நிச்சயமாக நல்ல மாற்றங்கள் உங்களை வந்தடையும். அதை தான் நம்ம பரிகாரம் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் இது ஒரே நேரத்தில் வந்துருமா அப்படின்னா அது புரியாத ஒரு புதிராக இருக்கும். என்ன காரணம்னா, முற்பிறவியில் நீங்கள் செய்த கர்மத்தினுடைய வலிமை எந்த அளவுக்கு இருக்கிறதோ அந்த அளவிற்கு நீங்கள் நிறைய திரும்ப 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 பண்ணிக்கிட்டே இருக்கணும். நிறைய பேர் ஒரு இறைவன்கிட்ட போகிறாங்க, ஒரு விளக்கு போடுறாங்க, உனக்கு உடனே மாறிடணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா அது சரியான்னு கேட்டால் சரியில்லை. என்ன காரணம், அவங்க முற்பிறவியில் செய்த கர்மவினையினுடைய வலிமை அதிகமாக இருக்கும் பொழுது பல முறைகள் சென்று இறை வழிபாடு செய்து, யாகங்கள் செய்து, யஞ்ஞங்கள் செய்து, அந்த மாற்றம் வர வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட இடைவெளியில் அவங்க அதை செஞ்சுக்கிட்டே இருந்தால் தான் அதில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும். அப்போ இதெல்லாம் புரிந்து கொண்டு நீங்கள் செயலாற்றினால் நிச்சயமாக உங்களுடைய வலிமையான கர்ம வினைக்கு ஒரு மாற்றம் உண்டு. அப்போ இதை மக்கள் புரிந்து கொண்டு அதன் அடிப்படையில் செயல்பட்டு நம்முடைய கர்ம வினையிலிருந்து வெளிவந்து நல்ல கர்மங்களை செய்து புண்ணியங்களை சந்தித்து செய்து இறைவன்பால் பற்றுக்கொண்டு இறைவனை சரணாகதி அடைந்து இறைவனை அடைய யாம் வாழ்த்துகிறோம். வாழ்க வளமுடன். இனி இன்றைய பகுதியில் இன்றைய நாளினுடைய கிரக நிலைகள் எவ்வாறு இருக்கிறது அப்படிங்கிறதை பார்க்க போகிறோம். இன்றைக்கு 9ஆம் தேதி ஜனவரி மாதம் 2023ஆம் ஆண்டு. சூரியன் தனுசு ராசியிலே சுக்கரனுடைய நட்சத்திரத்திலும் புதனுடைய உபநட்சத்திரத்திலும் உள்ளார். சந்திரன் கடகராசியிலே சனி நட்சத்திரத்திலும் குருவினுடைய உபநட்சத்திரத்திலும் உள்ளார். செவ்வாய் வக்ரம் பெற்று ரிஷபராசியிலே சந்திரனுடைய நட்சத்திரத்திலும் குருவினுடைய உபநட்சத்திரத்திலும் பயணித்து கொண்டிருக்கிறார். புதன் பகவான் வக்ரம் பெற்று தனுசு ராசியிலே சுக்கரனுடைய நட்சத்திரத்திலும் குருவினுடைய உபநட்சத்திரத்திலும் நகர்ந்து கொண்டிருக்கிறார். சுக்கிரன் மகர ராசியிலே சந்திரனுடைய நட்சத்திரத்திலும் ராகுவினுடைய உபநட்சத்திரத்திலும் நகர்கின்றார். சனி கிரகம் ஆட்சி பெற்று மகர ராசியிலே செவ்வாயினுடைய நட்சத்திரத்திலும் சனியினுடைய உபநட்சத்திரத்திலும் நகர்ந்து கொண்டிருக்கிறார்கள். குரு பகவான் மீன ராசியிலே ஆட்சி பெற்று சனியினுடைய நட்சத்திரத்திலும் கேதுனுடைய உபநட்சத்திலும் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். ராகு பகவான் மேஷராசியிலே சுக்கரனுடைய நட்சத்திரத்திலும் சூரியனுடைய உபநட்சத்திலும் பயணித்துக் கொண்டிருக்கிறார். கேது பகவான்
துலாம் ராசியிலே ராகுவின் நட்சத்திரத்திலும் சுக்கரனுடைய உபநட்சத்திரத்திலும் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த கிரகநிலையானது அனைவருக்கும் நல்ல மாற்றத்தையும் மகிழ்ச்சியையும் நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றத்தையும் ஆன்மீக நாட்டத்தையும் கொடுத்து அனைவரும் நலமுடன் வாழ இறைவனை பிரார்த்திக்கின்றோம். மீண்டும் நாளை ராசி பலன் பகுதியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.